தஞ்சாவூர் சமையல மண்மனம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே தாளருடைய பொறுப்பு என்ன இருக்கு என் குழந்தைய நான் உங்கள்ட்ட தான் படிச்சுட்டோம் அப்ப நீ என்ன நம்பிதான் வந்து மக்கள் வந்து முழுவதுமா யாரை நம்பி படைக்கிற அந்த பள்ளி நிர்வாகத்தை நம்பிதான் நான் படைக்கிறேன் அந்த உயிர் இருக்கு போயிடுச்சு அந்த உடல் வரைக்குமே உன்னோட பொறுப்பு தான் அப்ப நீ வந்து பொறுப்பற்ற தனமா நீ உடலை விட்டுட்டு ஓடிடுவேன்னா என்ன அர்த்தம் பொண்ணுடைய உடல் முழுவதுமே ரத்த கரை இருக்குன்னு சொல்றாங்க அது எழுமுருகன் அவர்கள் முக்கியமான கேள்வி கேள்வி உள்ளே இருக்காங்க அது போஸ்ட்மார்ட்டத்திலே அது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது முன்பக்கமா நாடாவை கட்டாம பின்பக்கமா என் நாடாவை கட்டியிருந்தாங்கன்னு சொல்றாங்க இப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல இந்த கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்றீங்கன்னா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டு இருக்கு உண்மையிலேயே மேல இருந்து கீழே வந்துச்சு நம்ம ஏற்கலாம் இப்ப நான் ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி என்னுடைய பையன் நான் வந்து சிறைக்கு போயிட்டேன் இதுக்கு அடுத்து யார் பொறுப்பாளர் மகன் தான் பொறுப்பாள் மகன் அவர் வழக்கில் நீங்கள் சேர்க்கல அவர் யார் பேருமே இது வரைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் பண்ணல இப்போ அவர் எங்கே இருக்காரு வேர் இஸ் த சக்தி அவர் எங்கே அவர் பையன் எங்கே அதை காட்டுங்க சிபிசிஐடி விசாரணை நடத்ததுல இதுவரைக்கும் சக்தி என்ற பேரை யாராவது பயன்படுத்திருக்காங்க எந்த ஊடகமாவது பேசிட்டுதான் இந்த மொத்த சேதத்துக்கும் காரணம் வந்து அந்த பொண்ணோட அம்மா அம்மா தான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு நீங்க தான் இருக்கனு சொல்ற சரி அவங்களே பொறுப்பு இருக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க யாரு இந்த மொத்த கலவரத்துக்குமே அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய அழுகை தான் வந்து காரணம் அதுக்கு தான் இந்த கலவரம் நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கிறோமே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிறோம் அந்த உங்கள் கேம்பஸ்குள்ளே நடந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு இருக்கு அதாவது போர்டிங்கான ஹாஸ்டலுக்கான ஹாஸ்டலுக்கான அனுமதியே வாங்கல ஹாஸ்டல் சட்டத்தின் ஆக்டிங் படி நீங்க அதை பதிவு செய்யவே இல்லைன்னு சொல்லுவாங்க சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வச்சிருக்கல இன்டர்நேஷனல்னா என்ன வார்த்தைன்னு தெரியுமா அவனுக்கு உலகத்தரம் அர்த்தம் உலகத்தரம் உலகத்தரம்னா நீ முதல்ல ஒரு மிகப்பெரிய உலக அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு நீ உலகத்தரத்துக்கு நீ பள்ளிக்கூடம் நடத்துறன்னா

இல்லை அது காவல்துறையினுடைய செயல்பாட்டின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாதனால தான் இவ்வளோ பெரிய புரட்சியாக வெடிச்சிச்சு நம்ம அதை தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் அது வன்முறை இல்லையா வன்முறைன்னு அரசு சொல்லிச்சுனா அதை நான் ஏற்கனமா என் பார்வையில் அது புரட்சியாக தெரியுது மக்களின் புரட்சியாக நான் பார்க்குறேன் அதை வன்முறையாக நான் பார்க்கல தினமும் முன்னூறு காவல்துறை அதிகாரிகளே உள்ளே வச்சு சோறு போட்டதே இருக்கு எதுக்கு சோறு போட்டீங்க சோறு போட வேண்டிய தேவை இருக்குது உள்ளே வந்து எப்போவுமே இரநூறு காவலர்களை வச்சு அந்த பள்ளி நிர்வாகம் அவங்களுக்கு கேண்டீனில் சோர் ஆக்கி போட்டுக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் பார்ப்பான்ல மக்கள் எதுக்குடா எவ்வளோ போலீஸை உள்ள ஒதுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு தான் நினைப்பானா நினைக்க மாட்டேன் அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குடா நினைப்பானா நினைக்க மாட்டேன் அது என்னமோ கொலையோ தற்கொலையோ அது என்னமோ என்னமோன்னு அதுக்கப்புறம் விசாரணையில் முடிவுக்கு வரட்டும்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் அவர்கள்ட்ட சரண்டராயிருந்தா அவர்கள் இந்த நோக்கத்துக்கு வந்திருப்பாங்களேன் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது யார் என்றால் பள்ளி நிர்வாகம் தான் நான் பள்ளி நிர்வாகத்தின் மீது தான் குற்றச்சாட்டு சொல்லுவேன் ஆதம் தமிழ்நியர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மோடு மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டிவர் எழுந்துள்ளார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய விஷயமா இப்போ வந்து கள்ளக்குறிச்சி விஷயத்தை பற்றி தான் தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு ஸோ நேற்றுக்கே அந்த சம்பவத்தில் ஒரு மிக முக்கியமான சிசிடிவி ஆதாரம் வெளியாகிருக்கு அந்த மாணவி மூன்றாவது மாடிக்கு ஏறி போகக்கூடிய அந்த சிசிடிவி வெளியாகிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அந்த சிசிடிவி வச்சு பார்க்கும்போது பல்வேறு சந்தேகங்கள் நமக்கே எழுது அந்த நடந்து போகிற சிசிடிவி மட்டும்தான் வெளியாகிருக்கு அந்த மாணவி கீழே விழுந்த சிசிடிவி ரெக்கார்டோ அல்லது அந்த பல் நிர்வாகம் நாங்கள் மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெக்கார்டு எதுவும் வெளியாகலை இந்த சிசிடிவியை வச்சே பல மர்மங்கள் போயிட்டுருக்கு இந்த டெவலப் பண்ண நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா இப்போ அவங்க உண்மையிலேயே குற்றமற்றவர்களாக இருந்தால் அன்றைக்கே அந்த காணொலியை வெளியிட்ருக்கலாம் இல்லை அவங்க அழைச்சி அன்றைக்கே சொல்லியிருக்கலாம் இந்த உங்கள் பொண்ணு நடந்து போகுதுங்க மாடிக்கு போதுங்க மூணாம் மாடியில் சிசிடிவி இல்லை ஆமாம் சிசிடிவி இல்லைன்னு தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ மூணாம் மாடிக்கு போகிற ஃபுட்டேஜ் இருக்குது மணி பாருங்க ஒன்பதாம் மணி இதுக்கப்புறம் நாங்கள் வந்து பார்க்கல இதுக்கப்புறம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை அப்படியே அவங்க கீழே இருந்து கீழே விழுந்துட்டாங்கன்னு இவங்க சொல்கிறாங்க தரப்பு சொல்கிறாங்க பத்தரை மணிக்கு விழுந்துட்டதாக சொல்கிறாங்க பத்தரை மணிக்கு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படியே விழுந்து அவங்க தற்கொலை செய்து கொண்டாருனே வச்சுக்கிடுவோம் அவங்க வாதத்துக்கே போவோம் பத்தரை மணிக்கு கீழே விழுந்துட்டாங்க காலையில் அஞ்சு மணிக்கு பார்க்கறாங்க அவங்க எடுத்துகிட்டு போகும்போது உயிரோடு இருந்தாங்களா இல்லையா சரி உயிரோடு இருந்தாங்கன்னா அவங்கள மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்காக நாங்கள் பதறி அடித்து துடிச்சு போகணும்னு சொல்கிறாங்க அவங்க பள்ளி தரப்பினுடைய செக்ரட்டரி சொல்கிறாங்க சரி அது உண்மையாகவே இருக்கும் பட்சத்தில் அந்த மாணவியை ஏற்றி கொண்டு ஆமணி வண்டியில் நாங்கள் வெளியில் போனோம் சொன்னோம் அப்போ வெளியில் வளாகத்தில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும் எத்தனை மணிக்கு போனீங்க எத்தனை மணிக்கு பார்த்தீங்க எத்தனை மணிக்கு தூக்குனீங்க மூணாவது மாடியில் தான் சிசிடிவியில் கீழ்த்தளத்தில் இருக்கும் கேம்பஸில் இருக்கும் கேம்பஸில் இருக்கும் அங்கேருந்து இருந்து இவர் ஓடி கேட்டில் இருக்கும் கேட்டில் இருக்கும் அவர் ஓடி இருக்கும் இவங்க இந்த பக்கம் இருந்து ஓடி வர்றதுக்கும் அங்கேருந்து வண்டி எத்தனை மணிக்கு எடுத்தீங்க எத்தனை மணிக்கு தூக்குனீங்க எத்தனை மணிக்கு கிளம்பினீங்க இந்த ஆதாரங்களை வெளியிடுங்கன்னு தான் நம்ம கேட்க அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம்னு சொல்கிறாங்க அங்கேயாவது ஒரு சிசிடிவி இருக்குது அங்கே சிசிடிவி கேமரா அரசு தரப்பில் எப்பவுமே போய் சொல்லுவாங்க காவல் நிலையத்தில் அடித்து கொண்டுட்டா சிசிடிவி இல்லை அங்கே இயங்கலைன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு மட்டும் இயங்கலைன்னு சொல்லுவாங்க இல்லை ஏற்கனவே பழுது பார்க்கறதுக்கு சொல்லியிருந்தா வரலேன்னு சொல்லுவாங்க அந்த கதையவே விட்டுருவோம் கள்ளக்குறிச்சியினுடைய மருத்துவமனைக்கு வெளியில் வெளி வெளிப்பகுதி இருக்கு இல்லையா முக்கிய வீதிகளில் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும்ல நீங்கள் உள்ளே நுழைஞ்சு அது பெரிய நகரம் நீங்கள் கள்ளக்குறிச்சியினுடைய மருத்துவமனை இருக்கிறது நகரத்துக்குள்ளே இருக்குது இப்போ பள்ளிக்கூடம் இருக்கிறது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுஞ்சாலையில் இருக்குது பகுதியில் இருக்குது அங்கே கூட பெருசாக வந்து அந்த சாலைகளில் சிசிடிவி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கள்ளக்குறிச்சியினுடைய நகரத்துக்குள்ளே இருக்க மருத்துவமனையில் அந்த ஆமணி வண்டி எத்தனை மணிக்கு எந்தெந்த பகுதியை கிராஸ் பண்ணுதுன்னு முதற்கொண்டு இருக்கும் ஏன்னா எல்லா பகுதியிலேயுமே சிசிடிவி கேமரா அரசாங்கம் வச்சுருக்கு கடைகள்லயும் வச்சுருக்கிறாங்க அப்போ அந்த நகரப்புகிற கடைகளில் உள்ள சிசிடிவி கேமரா வெளியிடுங்க இத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் ஏற்கிறோம் நீங்கள் சொல்ற வாதத்தையும் நாங்கள் ஏற்கிறோம் பள்ளி சொல்ற வாதத்தை ஏற்கிறோம் அப்போ நீங்கள் இதெல்லாம் காமிங்க எங்களுக்கு அதானே அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிடுச்சு நாங்கள் இல்லைன்னு சொல்கிறோம் அப்போ நீங்கள் நீங்கள் உங்கள் தரப்பு நியாயத்தை நீங்கள் நியாயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கலாம் இப்போ நீங்கள் அங்கே போய் சேர்த்துட்டீங்க சேர்த்த உடனே அந்த பொண்ணு உயிரோடு இருந்துச்சா இல்லையா அது உடற்குராய்வு செய்கிறதுக்கு முன்னாடி உடல்நிலையை வந்து உயிரோடு இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்கள் போனோடனே மருத்துவர்கள் வந்து என்னென்ன

அட்மிட் போடும் போது யாரான்னு கையெழுத்து கேப்பீங்களா கேட்க மாட்டீங்களா பள்ளி தாளர் கையெழுத்து போட்டாரா செக்ரட்டரி போட்டாரா யார் கையெழுத்து போட்டாங்கன்னு கேட்பாங்கல்ல இல்லை அந்த ஓட்டுநர் கையெழுத்து போட்டாரா அப்போ போட்ட உடனே மருத்துவமனையிலருந்து கூப்பிட்டுருவாங்கல்ல வீட்டுக்காக சொல்லி சொல்லியிருப்பாங்கள்ல அப்போ காவல்துறைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல சரிங்களா இப்போ இந்த கேள்விகள்லாம் இருக்குல்ல எடுத்த உடனே எப்படி இங்கே மருத்துவமனைக்கு வந்து இவங்க வர்றதுக்குள்ளேயே நீங்கள் போய் எப்படி பிணவரையில போடுவீங்க பிணத்தை பெற்றோர்கள் வருவதற்கு வர்றதுக்கு முன்னாடியே பிணவரையில போடுவீங்களா போட மாட்டீங்க ஒரு சாதாரண ஒரு வழக்கு நீங்க வந்து சாலையில் நீங்கள் ஒரு விபத்தாயி நீங்கள் மரணம் அடைஞ்சிடறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மரணத்தின் போது நீங்கள் என்ன செய்வீங்களோ உங்களை கொண்டு போய் என்ன பார்ப்போம் மொதலாக அங்கே போய் பார்ப்பான் ரெண்டாவது எங்கே போவான் இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போய் பார்ப்பான் பார்ப்பானா பார்க்க மாட்டேன் சரி பார்ப்பா காவல்துறை பார்ப்பான் இப்போ நானே என்னுடைய உறவினர் என்னுடைய நண்பர் ஒருத்தர் விபத்தாயிட்றாரு அப்போ நான் என்ன செய்வேன் முதல்ல போய் மருத்துவமனையில் பார்ப்பேன் இறந்துட்டார் சார் ரைட்டு ஒரு எங்கடா விபத்து நடந்துச்சு யார் ஆடிச்சா யார் மேலடா தப்பு எல்லாத்தையும் பார்ப்போமா பார்க்க மாட்டேன் அந்த இடத்துக்கே போவோம் போவோம் அப்போ ரெண்டாவது முறை அங்கே அந்த இடத்துல போயிட்டு நேரம் என்ன செய்கிறாங்க அப்போ இவங்க செய்கிறதெல்லாம் இப்போ தாளருடைய பொறுப்பு என்ன இருக்குது என் குழந்தைய நான் உங்கள்ட்ட தான் படைச்சிட்டு வந்தேன் ஆமாம் அப்போ நீ என்ன நம்பி தான் வந்து மக்கள் வந்து முழுவதுமாக யாரை நம்பி படைக்கிறேன் அந்த பள்ளி நிர்வாகத்தை நம்பி தான் நான் படைக்கிறேன் அந்த உயிர் இருக்கு போயிடுச்சு அந்த உடல் வரைக்குமே உன்னோட பொறுப்பு தான் அப்போ நீ வந்து பொறுப்பற்ற தனமாக நீ உடலை விட்டுட்டு ஓடிடுவேன்னா என்ன அர்த்தம் நான் வர்ற வரைக்கும் இருந்திருக்கணுமா இல்லையா வந்த உடனே என்னை ஆறுதல் படுத்துறியோ இல்லையா அம்மா இந்த மாதிரி நடந்து போயிடுச்சுமா தவறு நடந்து போயிடுச்சுமா என்ன வந்து அடிச்சிருவாங்களா ரெண்டு அடி கூட தான் வாங்குங்களேன் உயிரே போயிடுச்சே ரெண்டு அடி கூட வாங்குங்களேன் திட்டு திட்டுவாங்களா திட்டுட்டுமே காவல்துறை அவ்வளோ காவல்துறையை பூச்சி வச்சிருக்கீங்களா அந்த காவல்துறையெல்லாம் மீறி உங்களை வந்து அடிச்சு தாக்குதல் பண்ணிட போறாங்களா உங்க தரப்பு நியாயத்தை நீங்கள் சொல்லும் போது வந்து எதிர்த்து பேச முடியும் நானே இருக்கிறேன் கூட இருக்கிறேன் நான் ரெண்டு பேரும் சத்தம் அம்மா அவங்க சொல்றேன்ல நியாயம் இருக்கலாமான்னு சொல்லுவானா சொல்ல மாட்டேங்குது அப்போ நீங்க அழைச்சிட்டு போன அங்கே போன உடனே நீங்க உள்ள போய் எந்த இடத்துல என் குழந்தை விழுந்துச்சுன்னு காட்டினா போலீஸ் ஏன் பேசணும் போலீஸ் பேச வேண்டிய தேவையில்லை உண்மையான பொறுப்பு பள்ளி நிர்வாகத்துக்கு தானே இருக்கு தாளர் பேசியிருக்கணும் செக்ரட்டரி பேசியிருக்கணும் அழைச்சி அம்மா இங்க இருந்து கீழே விழுந்துருச்சுமா பாருங்கம்மான்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை ஒரு குண்டூசியை வைத்து குத்துனால் என்ன ரத்தம் வருமோ அந்த ரத்தம் கூட இல்லைன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன சொல்றாங்க அதிகமான ரத்தப்போக்கின் தான் இந்த குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்றாங்க தானே அப்போ ரத்தம் அப்போ எவ்வளவு போயிருக்கும் அந்த ரத்தத்தை காட்டுங்க ஆம்னி வண்டியில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா ஆம்னி வண்டியில் எந்த வண்டியில ரத்தக்கரை உள்ள வண்டியை காட்டுங்க புரியுதுங்களா அந்த பொண்ணுடைய உடல் முழுவதுமே ரத்த கரை இருக்குன்னு சொல்றாங்க முக்கியமான கேள்வி அது போஸ்ட்மார்ட்டத்திலேயே அது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அதாவது முன்பக்கமா நாடாவ கட்டாம பின்பக்கமா ஏன் நாடாவை கட்டியிருந்தாங்கன்னு சொல்றாங்க சரி இப்ப இந்த கேள்விகள்லாம் எல்லாம் இருக்குல்ல இந்த கேள்விகளை எல்லாம் நீங்க பதில் சொல்லுங்க பதில் சொல்றீங்கன்னா உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கு உண்மையிலேயே மேலே இருந்து கீழே வந்துச்சு நம்ம ஏற்கலாம் அப்படின்னா உங்களுடைய வாதங்களை வச்சு பார்க்கும்போது பள்ளி தரப்பு இந்த ஆதாரங்களைய மறைக்கிறாங்கன்னு சொல்ல வரீங்களா ஆமா மறைக்கிறாங்க மறைக்கிறாங்கன்னு தான் சொல்ல வரேன் அது போக வந்து நான் அந்த பகுதியில் தொடர்பு கொண்டு கேட்டப்ப அந்த ப பள்ளி தாளரனுடைய பையன் இருக்கிறல்ல அவர் ஒரு பெரிய ரோமியோ போல நடந்துக்கிறவருன்னு சொல்கிறாங்க பெண்கள் தரப்புல ரொம்ப குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அவர் நல்லவராக கூட இருக்கட்டும் இப்போ மக்கள் சொல்வதை நம்ப வேணாம் அவருடைய பையன் இப்போ எங்க இப்போ நான் ஒரு நிறுவனத்தினுடைய முதலாளி என்னுடைய பையன் நான் வந்து சிறைக்கு போயிட்டேன் இதுக்கு அடுத்து யார் பொறுப்பாளர் மகன் தான் பொறுப்பாளர் மகன் அவர் வழக்கில் இல்லை வழக்கில் நீங்க சேர்க்கல அவர் யார் பேருமே இது வரைக்கும் நீங்க மென்ஷனே பண்ணல இப்போ அவர் எங்கே இருக்காரு அவங்க என்ன சொல்றாங்க அந்த பையனை வெளிநாட்டுக்கு தப்ப வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க யாரு அந்த இவங்க தரப்புல இருந்து மாணவி தரப்பு சொல்றாங்களா மாணவி தரப்புல மக்கள் சொல்றாங்க அந்த பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்கன்னு சொல்றான் நீங்க ஒரு சாதாரணமா பாத்தீங்கன்னா கிராமத்துல எல்லாரும் பேசுவான் பாத்திரீங்களா இல்லையா இந்த பையன் எங்கப்பா இங்கேயே சுத்திக்கிட்டே இருப்பான் அவனை காண அவன் வெளிநாட்டு அனுப்பிச்சுட்டாங்களான்னு சொல்லி அந்த பேச்சு இன்னைக்கு வந்து பெரும் பரபரப்பா இருக்குது குற்றச்சாட்டு முழுக்க பள்ளியின் மீது இருக்கு பள்ளியின் மகனை பத்தி யாருமே பேச பேசல ஏன் வந்து மகனை வந்து வெளிநாட்டுக்கு தப்பதான் நான் கேட்கிறேன் இப்ப என்ன கேக்குறேன் உங்க மகனை எங்க காட்டுங்க விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க இப்போ நான் ஒரு தரப்பில் வந்து சிக்கல் வந்துருச்சு சிக்கல் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க முதலாளி முதலாளி இல்லை நான் வந்து முதலாளி பையன் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறேன் எனக்கு அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறேன் அப்போ அந்த சந்தேகத்தின் பேரில் அவர் அழைச்சி ஒரு சம்மன் கொடுத்து விசாரிங்க வேர் இஸ் த சக்தி அவர் எங்கே அவர் பையன் எங்கே அதை காட்டுங்கன்றேன் சிபிசிஐடி விசாரணை நடத்தல இதுவரைக்கும் சக்தின்ற பேரை யாராவது பயன்படுத்திருக்காங்க எந்த ஊடகமாவது பேசியிருக்குதா இல்லை யாருமே பேசலை அவர் பங்கன் பக்கத்தில் ஏன் போகவே மாட்டேது இந்த ஊடகங்கள்லாம் காவல்துறையும் போக மாட்டேது இந்த ஊடகங்களும் போக மாட்டேது அவர் நல்லவராக கூட இருக்கட்டுங்க அவர் மேலே எந்த குற்றமும் இல்லைங்க ஒரு சம்மன் கொடுத்து விசாரிங்க இந்த மாதிரி தரப்பு இது வருது நீங்க எங்க தம்பி இருக்கீங்கன்னு கேளுங்க அவர் தலைமுறைவாக இருக்கட்டும் எங்கேயாவது ஓடி போயிருக்கட்டும் இல்லை அவங்க ஒழிச்சு வச்சிருக்கட்டும் இல்லை அவர் போலீஸை பார்த்து பயப்படட்டும் எல்லாமே இருக்கட்டும்னே வச்சுக்கோங்களேன் எல்லாருமே சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு பெரிய அதிகார மட்டத்தோடு மிகப்பெரிய தொடர்பில் உள்ளவர் அவர் அந்த பையன் ஒரு பெரிய அண்ணா இப்ப ஒரு அந்த லோக்கலில் உள்ள கட்சிக்காரங்க எல்லாரோடையும் அவருக்கு தொடர்பு இருக்கும் பெரிய அளவுல அவர் தொடர்புள்ள உள்ள நபர்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க அப்பா அவர் பெரிய அரசியல் பொலிட்டிக்கல் பவரில் இருக்கிறதுனால அவருக்கு எல்லாத்தையுமே தெரியும் அப்போ அந்த தரப்புல இருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கான முயற்சி செய்கிறாங்கன்னு சொல்றாங்க நான் இப்ப என்ன கேட்குறேன் அவர் நல்லவராகவே இருக்கட்டும் அவர் மேல எந்த குற்றமும் இல்லை அவருக்கும் இந்த இன்சிடென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்க அவர் எங்க வேர் இஸ் த சக்தி அப்படின்ற கேள்வியை நான் எழுக்கிறேன் அதை வந்து அந்த ஊடகங்கள் வாயிலாம் நான் போன முறையும் பேசுனேன் இதையும் பேசுறேன் இப்ப சரி சக்தி எங்க ஏன் வந்து மகனை காப்பாற்றணும் நோக்கில வந்து நிர்வாகம் செயல்படுதா இல்ல அரசு தரப்பு செயல்படுதா ஏன் மகனை காப்பாற்றணும் ரெண்டு தரப்பையுமே சொல்றேன் எங்க அவரன்னு கேக்குறேன் ரெண்டு தரப்புல யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க அவங்க அம்மா பேசுறாங்கல்ல இந்த மொத்த சேதத்துக்கும் காரணம் வந்து அந்த பொண்ணோட அம்மா அம்மா தான் சொல்றாங்களா இல்லம்மா நான் என்ன கேக்குறேன் அம்மா தான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பொறுப்பு தான் இருக்கணும் சொல்றீங்க சரி அவங்களே பொறுப்பு ஏற்கிறாங்கன்னு கூட வச்சுக்கிறோம் யாரு இந்த மொத்த கலவரத்துக்குமே அந்த பொண்ணுடைய அம்மாவுடைய அழுகை தான் வந்து காரணம் அதுக்கு தான் இந்த கலவரம் நடந்துருச்சுன்னு கூட வச்சுக்கிறோமே ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிடுவோம் அந்த உங்க கேம்பஸ்குள்ள நடந்த மரணத்துக்கு யார் பொறுப்பு இருக்கு சிம நிர்வாகம் தான் பொறுப்பாகணும் முதல்ல நீங்க தாங்க குற்றவாளி குற்றவாளி இல்லைன்னு நீங்க தாங்க நிரூபிக்கணும் நீங்க ஓடி ஒழியக்கூடாது நீங்கள் அடுத்தவன் மேலே குற்றத்தை சொல்லக்கூடாது அது வந்து உங்களுடைய நோக்கம் இல்லை சரி சரிங்களா பள்ளி நிர்வாகம் முதல்ல நீங்க வந்து எப்படி செய்யணும்னா முழுமையா நீங்க பொறுப்பேற்றுக்கொள்ளணும் அதுதான் பள்ளி நிர்வாகத்தோட வேலை சரி நான் ஒன்றே தானே பிள்ளையை கொடுக்குறேன் பல லட்ச ரூபாய் ஃபீஸை கட்டி நான் என் பிள்ளையை ஒப்படைச்சிட்டு போகிறேன் நீ என்கிட்ட பொணமாக கொடுப்பேன்னா நான் எப்படி என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது அது வந்து யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு உண்மையிலேயே அது மன உளைச்சலில் தற்கொலை பண்ணிக்கிடுச்சா இல்லை இது பண்ணிக்கிருச்சா அது அதெல்லாம் அப்புறம் நான் என்ன கேட்குறேன் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு சரிமா பள்ளி தான் பள்ளி தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ நீங்கள் வந்து நாம் இப்போ ஒரு கேள்வி எழுப்புமே நேற்று குழந்தைகள் நல்லா ஆணையம் விசாரணை செய்துட்டு மேல வந்து நீங்க வந்து இது நடத்துறதுக்கு வந்து அனுமதியே வாங்கலன்னு சொல்றாங்க அதாவது போர்டிங்கான ஹாஸ்டலுக்கான ஹாஸ்டலுக்கான அனுமதியே வாங்கல ஹாஸ்டல் சட்டத்தின் ஆக்டின் படி நீங்க அதை பதிவு செய்யவே இல்லைன்னு சொல்றீங்க சக்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு வச்சிருக்கல இன்டர்நேஷனல்னா என்ன வார்த்தைன்னு தெரியுமா உனக்கு உலகத்தரம்னு அர்த்தம் உலகத்தரம் உலகத்தரம்னா நீ முதல்ல ஒரு மிகப்பெரிய உலக அயோக்கியத்தனத்தவனத்தை பண்ணிட்டு நீ உலகத்தரத்துக்கு நீ பள்ளிக்கூடம் நடத்துறனா நான் இந்த கேள்விலாம் வருதா இல்லையா இப்போ இன்டர்நேஷனல்லாம் வெளியில இருந்து பாக்கிறவங்க பெரிய ஸ்கூலு பிரம்மாண்டமான ஸ்கூலு இந்த ஸ்கூல்ல நம்ம பிள்ளையை படிக்க வைக்கணும்னு நினப்பானா நினைக்க மாட்டேன் சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு கூட அந்த மனநிலை இருக்குது இன்னைக்கு இருக்குது அப்ப நீ இன்டர்நேஷனல் ஸ்கூல்னு போட்டு வச்சிருக்க ஒரு இதுக்கு கூட நீங்க ஹாஸ்டலுக்கு கூட நீ கூட நீ பதிவு செய்யலைன்னா அப்ப நீ என்ன பள்ளியோட நடத்துற இன்ன என்னென்னலாம் நீ வாங்காமல் வச்சிருக்க இன்னும் என்னென்னலாம் வாங்காம இன்னொன்னு என்னன்னா நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துவதாக இருந்தால் அதுக்கு சில விதிமுறைகள்லாம் இருக்குது இப்போ நீங்கள் முதல் தளத்திலேயோ ரெண்டாவது தளத்திலேயோ மூன்றாவது தளத்திலேயோ பள்ளிக்கூடம் நடைபெறுது வகுப்புகள் நடைபெறுதுன்னா இந்த கேம்பஸ் தனியாக இருக்கணும் எது ஹாஸ்டல் கேம்பஸ் இருக்குல்ல ஹாஸ்டல் கேம்பஸ் தனியாக இருக்கணும் எப்போயுமே பள்ளிக்கூடத்தோடு சேர்ந்து அதே பில்டிங்கில் மேலே வைக்கக்கூடாது ஹாஸ்டல் தனியாகவும் பள்ளி தனியாகவும் இருக்கணும் சரி இப்ப இதை விட்டுருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல உயர்நீதிமன்றத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கு ஒன்னு வந்துச்சு அதாவது என்னன்னா அந்த சிசிடிவி கேமராக்கள்லாம் ஹாஸ்டல் ஆக்டிங் படி அந்த ஹாஸ்டல்ல வைக்கணும்னு சொல்லி சட்டம் இருக்கு ஹாஸ்டல் ஆக்டிங் படி அப்போ ஒரு மாணவி வந்து கல்லூரி மாணவி வந்து அத வந்து வழக்கு ஒன்னு போடுறாங்க நம்ம சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்போ அந்த நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லி என்னுடைய பிரைவசி பாதிக்கப்படுதுன்னு அந்த கல்லூரி மாணவி சொல்லிச்சு ஆமா உன்னோட பாத்ரூம்லையோ நீ படுத்து தூங்குற பெட்ரூம்லேயோ சிசிடிவி கேமரா வைக்க சொல்ல ஆனால் நீ நடக்கிற வளாகத்தில் லான்ச்சில் அந்த மொத்த இடத்தையும் கண்காணிக்கிறதுக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அதை வைக்க சொல்கிறோம் அதனால் இந்த மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன் உயர்நீதிமன்றம் வந்து அந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சு விட்டுச்சு சரி அப்போ ஆக்செல் ஆக்டின் படி நீ என்ன செஞ்சுருக்கணும்னா ஆக்சலில் முழுவதுமாக சிசிடிவி கேமரா வச்சிருக்கணும் அதுதான் ஆக்டு அதுதான் சட்டம் அந்த சட்டத்தின்படி நீங்கள் நடந்தீங்களா அதை பதிவே செய்யலைன்னா அப்போ நீங்க எப்படி நீங்க சிசிடிவி கேமரா வைக்கல அதை பதிவே இல்லைனால அது பதியாததுக்கே ரெண்டு மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்றாங்க நேற்று அந்த குழந்தைகள் நல ஆணையத்தினுடைய ஆணையர் வந்து பேசும்போது ஹாஸ்டலுக்கு அனுமதி வாங்கலையே அதான் அந்த அனுமதி வாங்காததுக்கே ரெண்டு ஆண்டுகள்லேருந்து மூன்று ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாம்னு சொல்றாங்க அப்ப இந்த கோணத்துல எல்லாம் நீங்க இது வரைக்கும் எந்த விசாரணையும் நடத்தாம டிஜிபி அவர்கள் உடனடியாக சொல்றாரு இந்த பள்ளி வந்து மீது எந்த குற்றம் இல்லாமல் இவர்களை நாங்கள் எப்படி கைது செய்வது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது அந்த ஆசிரியர்கள் மீது நாங்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பது அப்படின்னு பேசினாரா இல்லையா டிஜிபி அப்படி பேசக்கூடாது எனக்கு ஒரு சார்பு இருக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு சார்பு இருக்கலாம் பள்ளிக்கூடம் தன் நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு சார்பு இருக்கலாம் எனக்கு பொலிட்டிக்கலாக ஒரு சார்பு இருக்கலாம் நான் இந்த நிலையிலிருந்து எடுக்கலாம் அந்த நிலையிலிருந்து ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் அரசின் தரப்பில் இயங்குற அரசுக்கு எந்த சார்பும் இருக்கக்கூடாது பள்ளி தரப்புலையும் இருக்கக்கூடாது எந்த தரப்புலையும் இருக்கக்கூடாது அது பொதுமக்களை மக்களின் தரப்புல இருக்கணும் மக்களின் நியாய எதுவோ அது தரப்பில் இருக்கணும் உடைமைகளை பாதுகாக்கணுமோ கட்டாயம் பாதுகாக்கணும் பள்ளியினுடைய உடமைகளை பாதுகாக்கணும் கட்டாயம் பாதுகாக்கணும் மாணவியினுடைய உயிரை அதை விட மிக நுட்பமாக பாதுகாக்கணும் ஏன்னா உடம்பிள்ள வாங்கி கொள்ளலாம் ஆனா உயிரை நீங்களால உங்களால வாங்கி கொள்ள முடியுமா உயிர் தான் பெருசு உயிர் தான் பெருசு அப்ப அந்த மொத்த சொத்துமே ஒரு ஐம்பது கோடி வருதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வசூல் பண்ணி கூட கொடுத்துருவோம் ஐம்பது கோடியை மாணவியை கொடுத்துருவீங்களா இந்த அரசு கொடுத்துருமா அந்த பள்ளி நிர்வாகம் கொடுத்துருமா கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்க கிடையாதுல்ல அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பொய்யை சொல்வதற்கு நூறு பொய்யை சொல்றதை விட்டுருங்க நீங்க வெளிப்படையான நிர்வாகத்துல வெளிப்படையான விசாரணையை நடத்துங்கன்றது தான் எனக்கு நாங்கள் வச்சுக்கிற கேள்வி என்னன்னா அந்த தம்பி எங்க சக்திந்திர தம்பி எங்க அவரை எங்க அனுப்புனீங்க இல்ல எங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறாருன்னா வர சொல்லுங்க சக்தி எங்க சக்தி எங்கன்னு தான் கேக்குறீங்க சக்தியுடைய பின்புலம் அவ்வளவு மோசமான பின்புலமா ஏன் வந்து சக்தியை மட்டுமே நீங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் இப்போ நான் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு நிறுவனம் நடத்துறாருங்க அந்த நிறுவனத்தில் ஒரு சிக்கலுங்க எங்க அப்பா எங்க அந்த நிறுவனத்தில் உள்ளவங்க எல்லாரும் கைதாகி போயிடுறாங்க நான் வளர்க்கல இல்ல நான் என்ன செய்வேன் நான் இல்லை நான் என்ன செய்வேன் பள்ளிக்கூடத்தில் ஒரு விபத்து நடந்துருச்சு அந்த விபத்தை வந்து பார்வையிடுவதற்கு மூன்று அமைச்சர்கள் வராங்க நான் வந்து அமைச்சர்களோட நிற்க நிக்க மாட்டேனா நிச்சயமா தான் ஆகணும் நின்று என்ன சொல்லுவேன் இந்த இடத்துலலாம் அந்த பொண்ணு விழுந்துருச்சின்னு சொல்கிறாங்க நான் தான் இருந்தேன் அம்மா அப்பா சிறைக்கு போயிட்டாங்க இப்போ இந்த ப பள்ளிக்கூடத்தினுடைய முதலாளியுடைய பையன் தான் நான் அப்படின்னு அறிமுகம் ஆவாரா ஆக மாட்டாரா நிச்சயமாக ஆவாங்க சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் சாதாரண ஒரு கேள்வி எழுப்புகிறேன் நான் ஒரு சாதாரண பாமரன்னா ஒரு கேள்வி எழுப்புகிறேன் நான் இருப்பேனா இருக்க மாட்டேனா நான் வழக்கில் இல்லைல்ல ஏன் பயப்படணும் எங்கே அவர் மூன்று அமைச்சர்கள் வந்தாங்க டிஜிபி வந்தார் மாவட்ட நிர்வாகமே அங்கே தான் நின்றுச்சு இப்போ வரைக்கும் அந்த ஏரியா முழுவதுமே போலீஸ் கட்டுப்பாட்டில் இருக்குது உங்களை என்ன செஞ்சிட போகிறாங்க நீங்க காவல்துறை வரும்போது நீங்க வந்து நிற்பதில் என்ன உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு மூன்று அமைச்சர்கள் வரும்போது வந்து நின்றுக்கலாமே ஏன் நிற்கல ஏன் நிற்கல ராஜா அதைத்தான் நான் கேள்வி எழுப்புறேன் எங்க இருக்கீங்க வேர் இஸ் த சக்தி சக்திக்கு ஒரு சம்மன் கொடுத்து ஆஜராக சொல்லுங்க எங்க இருக்கிறாருன்ற விளக்கத்தை சொல்லுங்க டிஜிபிட்டே கேட்குறேன் நான் எங்க இருக்கிறாருன்னு விளக்கத்தை சொல்ல சொல்லுங்க சக்தி வந்தால் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சிருந்தீங்க நான் தீர்வு கிடைக்கிது கிடைக்கல நான் என்ன சொல்றேன் அவர் குற்றமற்றவர் தானே அவர் தான் கேட்குறேன் அந்த கேள்வியை தான் நான் எழுப்புறேன் அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொல்லுங்க எனக்கு தெரியல அவங்க மக்கள் சொல்கிறாங்க அவர் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டார் தப்பிக்க வச்சுட்டாங்க இன்சிடெண்ட் நடந்த மறுநாளே அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நமக்கு தெரியாது உண்மையாக போய்யான்னு நமக்கு தெரியாது ஆனால் போலீஸ் தான் சொல்லணும் அவர் உண்மையிலேயே போகலை தலைமறைவாக இருக்காரு இல்லை வழக்குக்கு பயந்துட்டு ஒழிஞ்சிருக்காரு இல்லை அவர் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிறாரு எதையாவது ஒன்று சொல்லுங்கள் இல்லை நண்பர்கள் வீட்டுக்கு போயிருக்காரு இல்லை அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறாரு எதையாவது ஒன்று சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்வி நியாயமாக இல்லையா கேட்கக்கூடாதாவது பள்ளி நிர்வாகத்தினுடைய பையன் உங்கள் மேலே ஒரு அலிகேஷன் இருக்குது அது உண்மையா பொய்யா இல்லையான்றத விளக்கம் தர வேண்டியது அவருடைய நான் இந்த மாணவியுடைய மரணத்தை சுத்தியே பல்வேறு மர்மங்கள் இருக்கு அது வந்து கொலையா இருக்கலாம் தற்கொலையா இருக்கலாம் ஒரு பாலியல் துன்புறுத்தலா இருக்கலாம் பல்வேறு காரணங்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா இந்த பள்ளி தரப்பு என்பது மாணவி தற்கொலை தான் முன்முடிவுக்கு அவங்க வந்துட்டாங்க கிட்டத்தட்ட பள்ளி என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ அதே தான் வந்து காவல்துறையும் அதை நம்புறாங்க அப்படிதான் வந்து விசாரணையும் கொண்டு போறாங்க இன்னும் சொல்ல போனா மக்கள் முன்னாடியே அந்த சூசைட் நோட்டை எடுத்து வாசிக்கிறாங்க ஏன் காவல்துறை இந்த முன்முடிவுக்கு வரணும் ஏன் காவல்துறையில் செயல்பாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அது காவல்துறையினுடைய செயல்பாட்டின் மீது மக்கள் நம்பிக்கை இல்லாதனால தான் எவ்வளோ பெரிய புரட்சியாக வடிச்சிச்சு நம்ம அதை தான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் அது வன்முறை இல்லையா வன்முறைன்னு க அரசு சொல்லிச்சுன்னா அதை நான் ஏற்கனுமா என் பார்வையில் அது புரட்சியாக தெரியுது மக்களின் புரட்சியாக நான் பார்க்குறேன் அதை வன்முறையாக நான் பார்க்கல சரி புரியுதுங்களா உங்களுக்கு இப்போ இலங்கையில் வந்து ஜனாதிபதி மாளிகையை கைப்பற்றினாங்க மக்கள் அது புரட்சியாக வன்முறையா அரசின் பார்வையில் வன்முறை மக்களின் பார்வையில் புரட்சி அதான் நான் வந்து மக்களின் பார்வையில இருந்து பார்க்கறேன் அதை புரட்சியாக பார்க்குறேன் இன்னைக்கு நீங்க கேட்டீங்க பொருட்களை எல்லாம் களவான்ட்டு போயிருச்சுன்னு ஊடகங்கள்லாம் சொல்லுச்சு இன்னைக்கு ஊடக ரெண்டு நாளைக்கு முன்னாடி அரசு தரப்புல இருந்து தண்டோரை போட்டாங்க எல்லா பொருளையும் கொண்டு வந்து ஒப்படைங்க தெருவுல வந்து வீசிட்டு போயிட்டான் எல்லாத்தையும் அள்ளி வச்சிருக்கீங்க ஒரு இடத்துல அடிக்க வச்சிருக்கீங்க ஏவனையும் களவாண்டலையே சும்மா கடந்ததே எடுத்துட்டு போயிருக்காங்க நீங்க ஒண்ணுமில்ல தெருவுல நீங்க போறீங்க ஒரு விபத்து நடக்குது ஒரு விபத்து நடக்குது ஒரு ஆயிரம் அரிசியை கொண்டுட்டு போறீங்க கீழே விபத்து நடந்துடுச்சு ஒரு லாரி கவர்ந்து கிடக்குன்னு வச்சுக்கோங்க அங்க கிடக்குற பொருள் அள்ளிட்டு போறது மக்களின் இயல்புங்க ஆமா புரியுதுங்களா உங்களுக்கு நிறைய வண்டி நீங்கள் நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா டாஸ்மாக் எல்லாம் உடஞ்சு கீழெல்லாம் விழுந்திருக்கு பாட்டிலெல்லாம் அள்ளிட்டு ஓடுவான் பாத்தீங்களா ஆமாம் அவனை நீங்க தடுக்க முடியுமா எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் போடுவீங்க எத்தனை பேர் மேல போடுவீங்க அது கிடையாது அது மக்களின் இயல்பு அது அது எல்லா மக்களினுடைய இயல்பு ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு அதில் போய் சண்டை போடுறவனும் இருப்பான் அதை வந்து முறையாக உடைக்கிறவனும் இருப்பான் அதில் களவாண்டி போடுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பான் எல்லா இடத்துலையும் இருப்பான் அவனை வந்து நீங்கள் வந்து அதுக்காக வந்து நீங்கள் மொத்தமாக அங்கே வந்து போராடினவன் சண்டை போட்டவன் அந்த இதெல்லாம் உடைச்சவனை பூராமே நீங்கள் களவாணின்ற பட்டத்தை நான் எப்படி ஏற்க முடியும் அது அரசின் பார்வையில இருக்கலாம் அது திட்டமிட்ட வன்முறைன்னு சொல்லலாம் அதை கலவரம் சொல்லலாம் நடத்தி கோர்ட் சொல்றாங்க இல்ல கோர்ட்டு தான் சொல்லுது நான் என்ன சொல்றேன் திட்டமிட்ட வன்முறைன்னு கோர்ட்டுக்கு யார் சொல்லுவா அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதம் வைப்பாரு அப்ப நீதிபதி என்ன சொல்லுவாரு ஆமா இதெல்லாம் வந்து திட்டமிட்டு ஒருத்தவங்க நான் என்ன கேக்குறேன் நாளைக்கு ஒரு ஆயிரம் பேரை தர்றேன் திட்டமிட்டு அவர்கள்ட்ட திட்டம் போட்டு இதை அப்புறம் நோக்கி இருங்கன்னு சொல்லுங்க நோக்க முடியுமா அந்த மனநல்ல வந்துருமா வராது அது அது வந்து அதுவாக நடக்கணும் காலத்தின் சூழலால் தான் அதை நடக்க முடியும் சும்மாலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பத்தாயிரம் பேரை திரட்டி ஒரு பள்ளிக்கூடத்தை அடித்து தகர்த்துருவோம்லாம் நீங்கள் நினைங்க பார்ப்போம் என்கிட்ட பத்து கோடி இருக்குங்க பத்து கோடியை கொடுத்து செலவழிச்சு இந்த பத்தாயிரரூவா பத்தாயிரவா தரேன் இப்போ இந்த பள்ளிக்கூடத்தை அடிச்சு நொறுக்கிறான நொறுக்கிடுவானா மாட்டான் அவனுக்காவது ஒரு காரணம் இருக்கணும் ஒரு கோபம் இருக்கணும் ஒரு இன்சிடென்ட் இருக்கணும் ஒரு சின்ன பொறி இருக்கணும் அந்த பொறி இருந்தால் தான் அந்த இடத்துல அவன் நொறுக்கணுன்ற எண்ணமே வரும் சரிங்களா அப்படின்னா அந்த பள்ளியின் மீது மக்களுக்கு கோபம் கோவம் இருக்கு அந்த பகுதியில் அந்த பகுதியில இருக்கிற பத்து பதினஞ்சு கிராமங்களுக்குமே அந்த கோவம் இருக்கு அதனுடைய தான் நம்ம அதை ஏன் கிராம மக்கள் குறிப்பா அந்த பள்ளியின் மீது கோவம் வரணும் ஏன்னா வந்து மக்கள் தான் திரண்டு வந்து வன்முறையில ஈடுபட்டு அது சூறையாடுறாங்க என்ன பள்ளியின் மீது மக்களுக்கு என்ன கோபம் அது ஆயிரம் கோபம் இருக்கலாம் நமக்கு நான் விசாரிச்ச வரைக்குமே அந்த பள்ளியின் மீது வந்து குறிப்பாக வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த பள்ளியினுடைய நிர்வாகம் வந்து இந்த பகுதி மக்கள் யாரையுமே வந்து அவங்க மதித்ததில்லை நாங்கள் போய் ஒரு சின்ன சீட்டு கேட்டால் கூட கொடுத்ததில்லை இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னால் அரசின் தரப்பில் வந்து இருபத்தஞ்சு சதவீதம் வந்து ஏழை மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கணும் இப்போ வந்து ஆயிரம் மாணவர்கள் படிக்கிறானா இரநூத்தம்பது பேரை இலவசமாக கொடுக்கணும் அது இருபத்தஞ்சு சதவீதம் கொடுக்கணும் இது வரைக்கும் அந்த ஒரு சீட்டு கூட இலவசமாக கொடுத்ததில்லை அவனுக்கும் அந்த பகுதி மக்கள் இருப்பான்ல போய் கேட்பான்ல ரெண்டு கட்சிக்காரர் இருப்பான் போவான் அந்த ஊர்க்காரங்க கேட்பான் அந்த ஊர்ல ஒரு கோயில் திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ பெரும் ஒரு நிறுவனம் நடக்குதுன்னா ஒரு கோயில் திருவிழா நடத்தா ஐநூறு கொடுப்பான் ஆயிரம் ரூபா கொடுப்பான் அவன் சத்துக்கு தகுந்த மாதிரி ஐயாயிரம் கொடுப்பான் ஐம்பதாயிரம் கூட கொடுப்பான் ஒரு கும்பாபிஷேகம் வச்சா ஒரு லட்சம் கூட கொடுப்பான் அது அவனுடைய மனநிலை இவன் எவனையுமே மதிக்கிறது இல்ல இந்த தாளர் அப்படின்ற ஒரு கோபம் வந்து அந்த மக்கள் எளிய மக்களுடைய குழந்தைகளுக்கு இருபத்தஞ்சு சதவீத இலவச சீட்டு இருக்குல்ல அது கூட கொடுத்தது இல்ல அவரு அதெல்லாம் நிறைய பேர் போய் சரி சரி இது வரைக்கும் கொடுத்ததே இல்ல ஃபீஸ் நீங்க இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் வந்து குறைச்சு நீங்க பஸ்ஸுக்கு கட்ட வேண்டியது ஒரு மூவாயிரம் ரூபா மாசம் கட்டணும்னு ஒரு ஆயிரம் ரூபா கட்டியிருக்கிறான் இல்லை இந்த மாதம் ஃபீஸு கட்டலைன்னு வச்சுக்கோங்க பழ ப பஸ்ஸில் இருந்து கீழே இறக்கி விடுறது கொஞ்ச தூரம் ஓடிட்டு போய் இப்போ நம்ம வீடு வந்து ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே டிரைவர்கிட்ட சொல்லி கூட்டிகிட்டு போவோம் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விடு அப்போ பிள்ளை நடந்து போச்சு உடனே ஃபீஸ் கட்டுவான் புரியுதுங்களா உங்களுக்கு இதெல்லாம் என்ன மாதிரியான போக்கு அப்போ வந்து இதெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா மனசில் தேங்கிக்கிட்டே இருப்பான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு கோவம் இருக்கும் அப்போ மொத்த கோவத்தையும் ஒரு இடத்துல காட்ட வேண்டிய தேவை இருக்கும் நீங்கள் இப்போ இந்த பள்ளியினுடைய இது இன்சிடெண்ட் நடந்த இடம் தே தேசிய நெடுஞ்சாலையில் அதாவது வந்து உளுந்தூர்பேட்டையில இருந்து சேலம் போகிற வழியில இருக்கு ஆனால் நீங்க மாணவியினுடைய சடலம் இருக்கிறது வந்து கள்ளக்குறிச்சியினுடைய நகரத்துக்குள்ள இருக்கு கிட்டத்தட்ட இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பத்து பதினஞ்சு கிலோமீட்டர் வந்து வித்தியாசம் இருக்கு அப்போ இந்த பகுதியில் இருக்கிறவங்க இப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள்லாம் யாருமே அங்கே போகல இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க அந்த சமூகம் போயிட்டாங்க இந்த சமூகம் போயிட்டாங்க இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வேற வேற சமூகத்தை சார்ந்தவங்க அந்த மாணவிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது ஒரு உணர்வு தன்னழிச்சியில வந்து ஒரு நானூறு ஐநூறு மாணவர்கள் இயக்கங்கள் கூடுறான் இப்ப தந்தை பெரியார் திராவிட கழகம் மக்கள் மக்களதிகாரம் இப்படி போன்ற புரட்சிகர அமைப்புகள் இவங்கெல்லாம் வந்து ஒரு அழைப்பு விடுறாங்க பொது அழைப்பு நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பள்ளியின் முன்னால கூடுவோம்னு ஒரு பொது அழைப்பு விடுறாங்க இது எல்லாருக்கும் இயல்பா கொடுக்கறது தான் ஒரு இயல்பான போராட்டத்துக்கு தான் இப்போ இந்த ஊர்ல உள்ளவன்லாம் இதை பயன்படுத்திக்கிட்டு உள்ள போய் சண்டை போடுறான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு உண்மையிலேயே போராட்டக்காரர்கள் போராட்டத்தை செய்யணும்னு நினைக்கிறவன் கலவரம் செய்ய மாட்டான் நான் சொல்ற விலங்குதான் உங்களுக்கு ஏக்கங்கள் அந்த மனநிலையில இருக்க இருக்காங்க அப்ப வந்து மக்கள் எல்லாம் அந்த மனநிலையில வந்து அடிச்சு அடிச்சுருக்கேன் ஓகே ஏக்கங்களை வந்து அழைப்பு குடுக்குறாங்க பயன்படுத்தி பயன்படுத்த உள்ள போய் அடிக்கிறான் அந்த அந்த கலவரம் நான் அந்த வன்முறை கலவரம்னு இவங்க சொல்றதையே பாத்திங்கனாலே மூன்று முறை காவல்துறை வந்து அடிச்சு அடிச்சு விரட்டுவான் முத தடவை அடிச்சு தள்ளி விடுவான் ஓடுவாங்க தடியடி அடிச்ச உடனே கொஞ்ச தூரம் தள்ளி ஓடுவான் திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வருவான் வண்டி எடுத்துட்டுலாம் அதில் பேர் போயிடுவாங்க வண்டியெல்லாம் கொண்டு போய் தூரமாக போட்டுட்டு திருப்பி வருவாங்க ஒரு கும்பல் வந்து இப்போ இப்படி கும்பல் இறங்கி இறங்கி ரெண்டு மூணு முறை வந்து காவல்துறை தடியடி அடிச்சடிச்சு விரட்டுது நாலாவது முறை தான் என்ன செய்கிறான்னா பக்கத்தில் உள்ள இந்த செவர்களெலாம் ஏறி உள்ளே குதிச்ச உடனே தான் இவர்களால் எதுவுமே செய்ய நிலைமையை கட்டுப்படுத்த முடியல ஏன்னா இவனை தாண்டி உள்ளே போயிட்டான்னால என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது சரி இப்போ இன்னொரு கேள்வி ஒன்று நான் எழுப்புகிறேன் இப்போ பள்ளி நிர்வாகம் அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு பிறகாக தினமும் முந்நூறு காவல்துறை அதிகாரிகளே உள்ளே வச்சு சோறு போட்டதே எதுக்கு எதுக்கு சோறு போட்டீங்க சோறு போட வேண்டிய தேவைன்னு இருக்குது உள்ளே வந்து எப்போவுமே இரநூறு காவலர்களை வச்சு அந்த பள்ளி நிர்வாகம் அவங்க ஒரு கேண்டீனில் சோறு ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்ப்பான்ல மக்கள் எதுக்குடா இவ்வளோ போலீஸை உள்ளே வச்சுக்கிட்டு சோறு போட்டுக்கிட்டு இருக்கான் எனப்பானே நினைக்க மாட்டானே அப்போ ஏதோ ஒரு தப்பு இருக்குடான்னு நினைப்பானா நினைக்க மாட்டானே நீங்கள் இயல்பாக தான் இந்த சிக்கலே கிடையாது நீங்கள் அழைச்சி உலகத்தில் ரெண்டு நாட்டுக்கு போறே உட்காந்து பேசி சரி பண்ணிடுறான் புரியுதுங்களா மிகப்பெரிய சாதி கலவரம் வன்முறைன்றான் அதேவே பீஸ் கமிட்டி போட்டு வேலையை முடிச்சிடலாம் ஏன் இது ஒரு சாதாரண ஒரு மாணவியினுடைய தகப்பானக்கும் பள்ளி நிர்வாகத்துக்குமான பிரச்சனை இதை பேசி முடிப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போது எவ்வளோ நேரம் ஆயிருக்கப்போகுது அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தாலோ அவர்களை திருப்திப்படுத்தியிருந்தாலோ அவர்கள் என்ன செஞ்சுருப்பாங்க சரி ஓகே நம்ம எதாவது பல்வேறு மண்டங்கள் நடந்திருக்கு அரசாங்கம் நேரடியாக போய் பேசி கன்வின்ஸ் பண்ணி அரசாங்கமே வேணாம் நான் பள்ளிக்கூட நிர்வாகத்தையே சொல்கிறேன் காலில் விழுந்துரு தெரியாமல் நடந்துருச்சுமான்னு கூட சொல்லு உண்மையிலே ஏதோ ஒன்று நினச்சி எவ்வளவோ கொலைகள் மறைக்கப்படுதில்லை எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ லாக்கத்துக்கள் வழக்கு பதிவு செய்யப்படாமல் பேரம் பேசப்பட்டு காசு கொடுக்கப்பட்டு சரி செய்யப்படுதா இல்லையா இன்றைக்கும் வழக்கு இன்றைக்கும் ஒவ்வொரு வா காவல் நிலைய மரணங்களில் நூறு மரணங்கள் நடக்குதுன்னா அதில் தொண்ணூற்றி ஒன்பது மரணங்கள் வந்து மறைக்கப்படுது என்ன நிறையவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட வர்ற காவல் நிலைய மரணங்களில் நான் வந்து அதிகமாக சொல்கிறத என்னென்னா நான் நிற்பேன் நீங்கள் நிற்க மாட்டீங்க நாளைக்கு வந்து காவல்துறை வந்து காசு கொடுத்தா வாங்கிட்டு போயிருவீங்க நீங்கள் என்னை அவமானப்படுத்துவீங்க அதனால் நான் வரமாட்டேன்னு நிறைய பேர்கிட்ட நானே சொல்லி அனுப்பியிருக்கேன் சரி சரி இப்போ நீங்கள் சமீபத்தில் நடந்த ஒரு லாக்அப் டெத்து கூட மதுரையில் அது ஒரு வழக்காய் நிற்குது ஒரு டிசியை காப்பாற்றணுன்றக்கா எல்லாரும் காசு வாங்கிட்டாங்க இருபத்தஞ்சு லட்ச ரூபா வாங்கி அந்த உனக்கு கொடுத்துட்டாங்க என் வீட்டில் கொடுத்துட்டாங்க பஞ்சாயத்து பண்ணவன் இயக்க ஒரு ஒரு தலைவர் ஒருத்தர் ஒரு ரெண்டு வழக்கறிஞர் இவங்க எல்லாம் வாங்கி தான் டிஸ்போஸ் பண்ணாங்க அந்த இருபத்தஞ்சு லட்சத்தில் பன்னெண்டு லட்சம் தான் வீட்டுக்கு கொடுத்தாங்க மீதி பதினஞ்சு லட்சத்தை எடுத்து பதிமூணு லட்சத்தை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க டிசி இருந்து அந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க நம்ம தப்பிச்சிட்டோம்னா அங்கே இருக்கிற எல்லா அந்த மரணத்தின் அடிப்படையில் எல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க சரி சரி இப்போ அந்த வழக்கு வந்து நீதிமன்றம் எடுத்துக்கிட்டு சோமோட்டோவாக வந்து எடுத்துக்கிட்டு இவங்க அப்புறம் குற்றவாளியாக சேர்த்துருச்சு யார் அந்த பஞ்சாயத்து பண்ணவன் ரெண்டு வழக்கறிஞர் இவங்க எல்லாரும் இப்போ கேஸில் இருக்காங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கேஸில் இருக்காங்க அப்போ அது போல் வந்து எல்லா இடங்கள்லையும் அது நடந்துறாது புரியுதுங்களா வந்து அது ஏதாவது ஒரு ரொம்ப அத்திபூத்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு தான் அப்படி மாட்டோம் அப்படி ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு சரி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் மாணவிகள் மரணம் நடக்கிறாம இருக்குதா அவ்வளவு சுத்தமாக அந்த கல்வி நிறுவனங்கள்லாம் நிறுவனத்தை நடத்துறாங்க அவ்வளவு ஆக சிறந்தவர்கள் அவர்கள் அப்படிலாம் கிடையாது எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில ஒரு மாணவி செத்துக்கொண்டு தான் இருக்குது இவர்கள் இது இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வராது நம்ம இவ்வளோ பெரிய அதிகார மையத்தில் இருக்கோம் நம்ம அவன் இவன் நம்ம போன டிஜா அமித்ஷா பேசுவார் அடுத்த நோடி டிஜிபி பேசுவார் அடுத்த நோடி எஸ்பி பேசுவார்ன்ற ஒரு ஒரு மமதை இருக்கு பார்த்தீங்களா அந்த மமதை தான் இன்றைக்கு அவர்களுடைய அழிவுக்கு காரணமாக நான் பார்க்குறேன் இது வந்து இவர்கள் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறோம் இல்ல இந்த கள்ளக்குறிச்சி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாணவிய மரணம் தான் அந்த கலவரத்துக்கு காரணம் அந்த கொலை அந்த மரணத்தை நம்ம வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மலராக தான் பார்த்தாகணும் அதாவது ஒரு நிறுவனம் தான் பார்த்தாகணும் ஐ ஐடியில் நடந்தா மட்டும் நிறுவன கொலை கிடையாது எந்த ஒரு படையில நடந்தாலும் நிறுவன கொலை தான் ஸோ அந்த நிறுவன கொலையை பத்தி பேசாம ஏன் வந்து இந்த கலவரத்தை பத்தி மட்டுமே தான் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பின் இந்த இந்த பின்னணியை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த உலகில் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு முதலாளியை எதிர்த்து நீங்கள் சண்டையிடவே முடியாது அந்த பெரும் முதலாளியினுடைய பவர் வந்து எங்க வேணாலும் போகும் அரசியல்ல போகும் ஊடகத்தில் போகும் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட போகும் சமூக ஆர்வலர்கிட்ட போகும் எல்லாத்தையும் அவன் விலைக்கு வாங்குவான் எல்லாத்தையும் சரி கட்டுவான் யாரை சரி செய்தால் இதெல்லாம் முடியும்னு அவனுக்கு தெரியும் சரிங்களா ஆனால் பாதிக்கப்பட்ட ஒரு சாதாரண மாணவி தரப்புனால் அதை செய்ய முடியுமானா செய்யவே முடியாது அது மாணவியாக இருக்கட்டும் வேறு ஏதாவது ஒரு மரணமாக இருக்கட்டும் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் யாராலையும் அதை சரி செய்யவே முடியாது வலிமையானவன் தான் எப்போவுமே வெற்றி பெறுவான் வலிமையானுக்கான நாடாக தான் இந்த நாடு இருக்குது எளிய மக்களின் நாடாக இது இல்லை இப்போ நீங்கள் இன்ஸ்டியூஷன் மரதாக இருக்குன்னு மரணம் மட்டும் அதில் அவர்களினுடைய அலட்சிய தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணம் யாரு பள்ளி பள்ளியினுடைய அலட்சிய போக்கு இப்ப நான் என்ன கேக்குறேன் மாணவியினுடைய தாய் தந்தையரின் காலில் இந்த இவங்க விழுந்துருந்தாங்கன்னா அது என்னமோ கொலையோ தற்கொலையோ அது என்னமோன்னு அது அப்புறம் முடிவுக்கு வரட்டும்னு வச்சுக்கோங்களேன் இவர்கள் அவர்கள்ட்ட சரண்டர் ஆயிருந்தா அவர்கள் இந்த நோக்கத்துக்கு வந்திருப்பாங்களா இவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருப்பார்களா நிச்சயமாட்டேன் வாய்ப்பு வாய்ப்பில்லை சரி என்னமோ நம்ம பிள்ளை பிறந்துடுச்சு பத்து பேர் நிற்பான்ல சொல்லுவான்ல சரி விடுமா போன உயிர் திரும்பியாமல் வரப்போது ஊரில் நாலு பெரிய மென்சன் கன்வின்ஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்ப கன்வின்ஸ் பண்ண முடியுமா முடியாத முடிஞ்சிருக்கும் இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டியது யார் என்றால் பள்ளி நிர்வாகம் தான் நான் பள்ளி நிர்வாகத்தின் மீது தான் குற்றச்சாட்டு சொல்லுவேன் அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறேன் அது கொலையாக இருக்கட்டும் தற்கொலையாக இருக்கட்டும் என்னவா வேணா இருக்கட்டும் இந்த மொத்த கலவரத்திற்கும் இந்த மொத்த சேதத்திற்கும் யார் பங்கேற்கணும்னா பள்ளி நிர்வாகம் தான் பங்கேற்கணும்னு என்னுடைய குற்றச்சாட்டு பள்ளி நிர்வாகம் தான் பொறுப்பேற்கணும் சரி மொதல் நாளே இந்த இதை செஞ்சுட்டானா ரெண்டாவது நாள் செஞ்சானா மூணாவது நாள் செஞ்சான நாலாவது நாள் கழிச்சு தான் நாலாவது நாளும் எப்போ செஞ்சான் நீ போலீஸை வச்சு அடித்தவனே தான் செஞ்சான் இப்போ போலீஸை வச்சு அடித்தா எல்லாத்தையும் சரி பண்ணிட முடியுமா இந்த நாட்டில் சூடு பதிமூணு பேரை வச்சு சுட்டிங்க நீங்கள் தொடர்ந்து நடத்துறீங்களா இப்போ ஸ்டெர்லைட் நடத்துறீங்களா இன்னும் பத்து பேரை சுட்டாலும் நடத்த விடுவோமா நம்ம விட மாட்டோம்ல இன்னும் திருப்பி ஒரு தடவை நீ திறக்கிறேன்னு கூட வைங்கண்ணே திருப்பி ஒரு பத்து பேரை நீ துப்பாக்கி வச்சு சுட்டேன்னா திருப்பி நடத்திடுவியா நீ நடத்த விட்டுருவோம்மா அப்படி கிடையாது மக்கள் வந்து ஒண்ணு முடிவு பண்ணிட்டானா அதை நீங்க சரி செய்யவே முடியாது எதை கொண்டு சரி செய்ய முடியாது எவ்வளவு பெரிய உயிரிழல போய் அவன் சந்திப்பான் அதைத்தான் நம்ம இதில இருந்து எடுத்துக்கணும் நீங்க ஸ்டெர்லைட் கலவரமா இருக்கட்டும் ஸ்டெர்லைட்னுடைய நிகழ்ச்சியா இருக்கும் ஸ்டெர்லைட் கலவரத்த மக்கள் நடத்தணும்னா அரசு நடைச்சேன் மக்கள் போலீஸ் தான் நடத்துச்சு போலீஸ் தான் நடத்துச்சு போலீஸ் போலீஸ்தான் துப்பாக்கி துப்பாச்சி கொடுத்தா அது நான் கலவரமே நடத்தலை போராட்டம் பண்ண பண்ணு கொடுக்க போனா ஆமா போராட்டம் பண்ணாங்க அங்க யார் அந்த வேலையை செஞ்சது யாரு ஆட்சியர் அங்க இல்லாம என்ன செஞ்சாரு இல்ல ஆட்சியர் கூட இல்ல துணைவட்ட ஆட்சியர் தான் துப்பாக்கி சுடுக்கலை இல்ல ஆட்சியரே இல்ல கரெக்ட் நீங்க ஒண்ணுமில்ல வரீங்கன்னா முக்கியமான அவளை ஒரு ஐம்பது பேர் வாங்க இருபது பேர் வாங்க சந்திக்கிறேன் மனுவை வாங்கிக்கிறேன் வாணிச்சு விட்டாம்பாட்டு போயிருப்பான் போயிருப்பானா போயிருக்க மாட்டேன்னா அவன் வேலை என்னங்க மனு கொடுக்க வரவன்ட்டு என்னங்க இருக்கப்போது கையில துப்பாக்கி வச்சுருந்தானா எவனோ ஆயுதம் வச்சுருந்தானா எதையும் அடிச்சு நொறுக்கணும்னு வந்தானா அப்படி நொறுக்கணும்னு வந்தவன் வழிநடுகர் இருக்கிற எதையும் நொறுக்காமல் எப்படி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை எவனாவது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நொறுக்குவானாங்க எந்த அறிவு கட்டவனாவும் நொறுக்குவானாம் போல தனியார் நிறுவனத்தை நொறுக்குவான் அரசு துறையினுடைய நிறுவனத்தை வேணா நூறு அத்தனை நாலு லட்சம் பேர் திரண்டு வருவானா திரண்டு வர அப்போ உங்களுக்கு ஒரு பொது புத்தி இருக்குது என்னென்னா அதிகார மையத்தில் இருக்கிறவர்கள் அது வந்து மாவட்ட ஆட்சியராக இருக்கலாம் எஸ்பியாக இருக்கலாம் ஐஜியாக இருக்கலாம் யாராவதுனா இருக்கலாம் அடித்து விரட்டினா மக்கள் ஓடிடுவான்னு நினைக்கிறாங்க புரித உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் இந்த பாடம் வந்து அரசு எடுத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் தன்னுடைய சிக்கலை புரிந்து கொண்டு நடக்கிறதுக்கு முயற்சி செய்கிறதே இல்லை திரும்ப திரும்ப இந்த தவறு இப்போ நடக்கிறது திரும்ப இதே தவறு காவல்துறை செய்யாதுன்னு என்ன இருக்குது செய்யும் சரிங்களா அவர்களுக்கும் ஒரு அலட்சியப் போக்கு பார்த்துக்கலாம் என்ன நடந்துக்கிறோம் பார்த்துக்கலாம் நம்மளை அரசு தரப்பு காப்பாற்றும் இப்போ எஸ்பி மட்டும் இதில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பாரா எஸ்பி சொல்லி தான் இதை அடிச்சிருப்பாங்களா இல்லை ஐஜி சொல்லி தான் அடிச்சிருப்பாங்களான்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட இன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கலாம் ஒரு அந்த ஏரியாவுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் இல்லை அமைச்சர் யாராவது தெரிஞ்சு அமைச்சர் பேசியிருக்கலாம் இல்லை முக்கியமான ஆள் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்கலாம் யே உடியா மேலே அடித்து துரத்தி விடியா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்போ எஸ்பி என்ன செய்ய முடியும் இப்போ மேலே இருந்தேன் இப்போ நீங்கள் எந்த போலீஸ் அதிகாரியும் நீங்கள் பேட்டி எடுத்து போட முடியாது அவர்களுடைய மனக்கு முறையில் வெளியில் சொல்ல முடியாது எஸ்பி இதனால தான் நான் செஞ்சேன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவன் காசு வாங்கிட்டான் அதை பண்ணிட்டான் எது பண்ணிட்டான் நம்மளால் ஏதாவது வியூகமாக சொல்லலாமே தவிர ஏதாவது ப்ரெஷர் இல்லாமல் ஒருத்தர் செய்வார் ஒரு மேலே ஒரு அழுத்தம் இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்போ அந்த அழுத்தம் யார் அதை தான் சிபிசிஐடி விசாரிக்கணும் சிபிசிஐடி விசாரிக்குமா அதுவும் தமிழ்நாடு அரசினுடைய இன்னொரு விங்கு தானே அவங்களுக்கு வாய்ப்பில்லை நம்ம வந்து ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நம்புகிறோம் நம்ம அரசை நம்பலை பள்ளி நிர்வாகத்தை நம்பலை ஒன்றே ஒன்றை நம்புகிறோம் மக்கள் எளிய மக்களின் ஒரே இடம் ஒரே இடம் வந்து நீதிமன்றம் தான் நீதிமன்றத்தை நாங்கள் நம்புகிறோம் நீதியரசர் மிகச்சரியான ஒரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்குது இப்போல்ல இந்த வழக்கினுடைய விசாரணை முடிஞ்சு ஒரு ஆகச்சிறந்த தீர்ப்பு இதில் வரும் இந்த தீர்ப்பின் மூலமாக இனிமே இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன் மர்டர்ஸ்லாம் நடக்காமல் இருக்காது குறையும்னு நான் நம்புகிறேன் அதுதான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை பற்றி ரொம்ப ஆழமாகவும் விரிவாகவும் பேசியமைக்கு ரொம்ப நன்றி நன்றி